எல்லாத்தையும் நாம் விட்டுவிட்டு சென்று விடலாமா? சிவமா மாறணும்? நாடக மேடை, சும்மா ஃபன்னுக்கு இருந்துட்டு போக வேண்டியதுதான். சூப்பரு. அப்புறம் வாட் டு டூ அண்ட் வேர் டு கோவா? கேட்ட கேள்விக்கு ஆன்சர்னா எல்லா ஆன்சரும் வருது. கடைசியில் என்ன கேள்வி கேட்டேன்னே மறக்கடிச்சிருவீங்க போல. காட்டுக்கும் போகக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாது. எதுக்கு இங்கே நம்ம இருக்குன்னா, இந்த உண்மையை உணர்ந்துட்டு நீங்க காட்டுக்கு போனீங்கன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை, நீங்க தான் அனுபவிப்பீங்க. எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர், தெரிஞ்சவர் தான், ரொம்ப பில்டப்பாக கிளம்பி காட்டுக்கெல்லாம் போயிட்டு அதுமாரி நான் தனியாக காட்டுக்குள்ளேயே போய் வாழ போகிறேன்னு போயிட்டு ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் என்ன பண்ணார், அந்த இடத்துல இந்த கஞ்சா இலைகளை ரொட்டி மாதிரி சுட்டி சாப்பிட்டா கொஞ்சம் பசி எடுக்காமல் இருக்கும் கொஞ்ச நாளைக்கு. அப்போ என்ன, அதை ரொட்டி மாதிரி சுட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறார். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இருக்க முடியாமல் தெரிச்சு ஓடி வந்துட்டார், பசி வேதனை. அப்போ என்ன காரணம், நீங்கள் காட்டுக்குள்ளே போகிற மேட்டரில் அதுக்கு பக்குவம் ஆயிட்டீங்களா, அதான் விஷயம். அதுக்கு உங்கள் உடம்பு தயாராகிடுச்சா? எல்லாரும் எல்லாம் பண்ணுறாங்கன்றக்கா நான் எல்லாத்தையும் பண்ண முடியுமா? எப்படி பண்ண முடியும், எப்படி பண்ண முடியும்? எல்லாமே எல்லாரும் எல்லாரையும் பண்ணுறாங்கப்பா, நானும் எல்லாத்தையும் எப்படி பண்ண முடியும்? அவரவருக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஒன்றை தான் அவரவர் செய்ய வேண்டும். வேற எதை செஞ்சீங்கனாலும் டைம் பாஸ் ஆகும், ஆனா முக்தி கிடைக்காது, மோட்சம் கிடைக்காது, உங்களுக்கு நிம்மதியும் கிடைக்காது. இதுதான் கான்செப்ட். அவர் அவருக்கு என்ன படைக்கப்பட்டிருக்கிறதோ அதை அப்படியே உபயோகப்படுத்த கத்துக்கணும். அதுக்கு பேர் தான் சுதர்மா, இயல்பு தன்மை, இயல்பு நிலை, எப்படி வேணாலும் பேர் வச்சுங்க. அப்போ இந்த மெட்டீரியல் லைஃபுக்கும் ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கும் என்ன மிகப்பெரிய கான்ஃப்ளிக்ட் வருது, என்னதான் பிரச்சனை வருது? இந்த வாழ்க்கையை நம்ம வாழும்போது என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, அதை நம்ம பார்க்கணும்ல. சரி, ஆன்மீகம்னா தெரிஞ்சிருச்சு. உடனே நான் இப்போ தவம் பண்ணுறேன், யோகம் பண்ணுறேன் அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்க திட்டுறான், அசிங்கப்படுத்துறான், காயப்படுத்துறான், என்னை மதிக்க மாட்டான். எல்லா பெரிய ஆளுங்களுக்கும் நடந்ததுப்பா அது. என்னமோ நீங்கள் உங்களுக்கு மட்டும் நடக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. எனக்கு நடந்தது, இதுக்கு முன்னாடி இந்த உயர்ந்த குருமார்களுக்கு நடந்தது, எனக்கு இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப எப்படி இருப்பீங்க? கஷ்டங்கள் கவலைகள் என்பது எல்லாத்துக்கும் சகஜம்தான். ஆனா என்ன மேட்டர் உங்களுக்கு தெரியணும், விஷயம் மெயினான விஷயம் என்ன தெரியணும், கஷ்டங்கள் கவலைகள் என்பது நம்ம பக்குவப்படுத்துறக்காக தான். இதில் நம்ம தெளிவாகி இறைவனை இறுக்கமாக பிடிச்சிக்கணுன்ற அந்த பக்குவ நிலை வரணும். மெட்டீரியல் லைஃபோட வாழ்க்கை வேற, கம்ப்ளீட்டாக அந்த ஆன்மீக லைஃபோட வாழ்க்கை என்பது வேறு. இரண்டையும் போட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே கூடாது, பண்ணிக்கவே கூடாது, மாட்டிப்பீங்க. இந்த பக்கம் முன்னாடி போ அப்படிம்மா, ஆன்மீகத்தில் ரிவர்ஸில் வா அப்படிம்மா, அந்த இடத்துல ஏதாவது பண்ணி யோசி, அப்போதான் புதுசாக கிடைக்கும்மா. இந்த இடத்துல சும்மா உட்காரு அப்படின்மா, அந்த இடத்துல நல்ல வயிறு நிறைய சாப்பிடு, டைமுக்கு சாப்பிடு, அப்பதான் உடம்பு நல்ல எனர்ஜெட்டிக்கா ஹெல்த்தியா இருக்குன்னு என்ன சொல்லி விடுவாங்க. ஆனா உண்மையா என்ன மேட்டர் இருக்கு, ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை சாப்பிட்டா சிறப்பு, அரை வயிறு சாப்பிடும் போது இன்னும் அவ்வளவு எனர்ஜெட்டிக்கா இருக்கும். ஆனா எடுத்தோன்னே அந்த பிராக்டிஸ் கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணுவதெல்லாம் எனர்ஜி, அப்பதான் அப்படி இருக்கும், அப்படி இருக்கும் எனர்ஜி. யார் என்ன நினைச்சாலும் அசைக்க முடியாது, எனர்ஜி லெவல் அந்த அளவுக்கு இருக்கும். அது வரணும்னா என்ன பண்ணணும், அது வரணும்னா நீ அந்த மாதிரி உங்களுடைய பழக்க வழக்கங்களை மாத்தணும். அப்படி இருக்கிறப்ப உங்க குடும்பமே உங்களுக்கு எகென்ஸ்டா நிற்கும், வெயிட் குறையிற மாதிரி தெரியும், கண்ட கேள்வியை கேட்கும், எல்லாம் கேட்கும். ரொம்பலாம் வெயிட் குறையாது, நார்மலான வெயிட்டுக்கு வருவீங்க. ஸோ அந்த நார்மலான வெயிட்டுக்கு வர்றதுதான் இருக்கிறதே சேஃப். நல்லா வெயிட் போட்டவங்களே நீங்க கேட்டு பாருங்க, அது எவ்வளவு பெரிய தலைவலி பிடிச்ச வேலை, நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க வெயிட்டை குறைச்சு. வெயிட்டு குறைச்சாவே என் வாழ்க்கையில் எல்லா நிம்மதியும் நடந்த மாதிரி நினைக்கிறேன். ஆனால் அவங்களுக்கு தெரியாது, வெயிட்டை குறைச்சாலும் ஏகப்பட்ட பஞ்சாயத்துக்கு பின்னாடி அதுக்கப்புறம் இருக்குன்றது. வாழ்க்கையை பற்றி மாயையில் இருக்கீங்க, இந்த பிரச்சனை முடிஞ்சுன்னா எனக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் அப்படின்னு. பிரச்சனை என்பது முடிவில்லாதது, பிரச்சனையை ஞான நிலையோடு அணுகிறீங்க அப்படின்னா அது வலிக்காது, அவ்வளோதான் கான்செப்ட். புரிஞ்சுதா? உங்களது வாழ்வில் நீங்கள் பொருளை தேடினால் இந்த உலகம் சொல்லுமாறு கேட்டு தான் செயல்படணும். ஆனால் நீங்கள் அருளை தேடினீங்கன்னா ரொம்ப சோதனை வரும், ரொம்ப பொறுமை காக்கணும், ரொம்ப அன்போடு இருக்கணும். அந்த தன்மையில் இருக்கும்போது பொருளும் கிடச்சிடும், அருளும் கிடச்சிடும் உங்களுக்கு.
புரிஞ்சுதா உங்களுக்கு நான் சொன்னது? புரிஞ்சுச்சு அந்த கான்செப்ட்? இந்த வாழ்க்கையில மனுஷனுக்கு வேணுங்கிற தேவைகளை எப்படி நம்ம பூர்த்தி பண்ணிக்கலாம்? அருள் உலகம்ன்றது ரிவர்ஸ்ல ஓடணும்னு சொல்லிட்டேன், பொருள் உலகம்ன்றது ஃபார்வர்ட்ல ஓடணும்னு சொல்லிட்டேன். சோ அப்படி இருக்கிறப்ப இந்த ரெண்டை எப்படி நான் டாக்கிள் பண்ணி மெயின்டைன் பண்றது, மேனேஜ் பண்றது? அடுத்த கேள்வி, இது ரெண்டையும் நான் எப்படி டாக்கிள் பண்ணி மேனேஜ் பண்றது? வேற வழியில மேனேஜ் பண்ணித்தான், இது மிகப்பெரிய பக்குவம். எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு உடனே திமுரு வரும், அகங்காரம் வரும், எவனையும் மதிக்க கூடாதுன்னு தோணும், அடுத்தடுத்த கட்டம் வந்து நம்ம போகணும், பெரியாள் ஆகணும்னு தோணும். எல்லாத்தையும் கண்ட்ரோல்ல வச்சிருக்கக்கூடிய தன்மையே மாபெரும் ஆற்றல். இப்ப நான் பேசுறது 24 மணி நேரம் பேசினா கூட பேஸ் என்ன தெரியுமா? எல்லாத்துக்கும் பேஸ் ஒண்ணு தான், பயிற்சியும் முயற்சியும், அது போக ஜீவகாரணிய ஒழுக்கம், எல்லாத்து மேலே அன்பா இருக்கிறது, அவ்வளவுதான். இது இருந்தாவே எல்லாமே வந்துடும். எப்படி நீங்க சக்கரையை போட்டோடனே எறும்பே இல்லாத வீட்டுல கூட எங்கிருந்து எறும்பு வருதுன்னே தெரியாம வருதோ, அந்த மாதிரி இப்படி இருந்தீங்கன்னா இது வந்துடும் உங்களுக்கு. ஞானம் என்பது அவ்வளவுதான், எப்போதும் இன்னொருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ்ல திங்க் பண்றதுதாங்க ஞானம். ஏன் நீங்க எல்லாம் போயிடுவீங்க, அடுத்தவனுக்கு என்ன தேவைன்னு பார்க்க ஆரம்பிச்சுக்குவீங்க. அப்ப அவனுடைய நட்புறவு கிடைக்கும், கான்டெக்ட் கிடைக்கும், உயர்ந்த நிலைக்கு போயிடுவீங்க, மிக உயர்ந்த நிலைக்கு போயிடுவீங்க. ஒரு மனிதனுக்கு எப்போது நல்லது நடக்கும் யோசிங்க. ஒரு மனிதனுக்கு எப்போது நல்லது நடக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். பதில் சொல்லுங்க, பதில் சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. மற்றவர்களுக்கு நல்லது செய்யும் போது, சூப்பர். அப்புறம் அன்பா இருந்தா, அப்புறம் வைல் வி ஆர் விட்னஸிங், ஓகே. அப்புறம் பிறருக்கு அன்பு செலுத்தும் போது, அப்புறம் நமக்கு நாமே உண்மையாக இருக்கும் போது, ஓகே. அப்புறம் சரி நானே சொல்றேன், மனிதர்களை கடந்து என்னைக்கு நீங்க காக்கா குருவியோட நிலைமையை நினைச்சு ஃபீல் பண்ணி வருத்தப்படுறீங்களோ, உங்களையே அறியாம உங்க கண்ணு கலங்குதோ, அந்த உணர்வு உங்களை பாதிக்குதோ, வந்துட்டீங்க, நீங்க நம்ம ரூட்டுக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். காக்கா, குருவி, அணில், கோழி, ஆடு, இதெல்லாம் பாவம் அடுத்தடுத்த பிறவி பரிணாம வளர்ச்சியில் இன்னைக்கு நம்மளும் ஒரு காலத்தில் அப்படிதான் இருந்திருப்போம், கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இப்ப மனித உடல் எடுத்திருக்கோம், அதுவும் பாவம் அந்த தன்மைக்கு தான் வெயிட் பண்ணி போட்டு தள்ளிடுறீங்க.